வணக்கம் நண்பர்களே, ஒருமுறை மகான் புத்தர் அவர்கள் தன் சிஷ்யர்களோடு நடைபயணமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு கும்பல் அவரை வழிமறித்து மிக கேவலமான வார்த்தைகளால் வருத்தெடுத்தனர். அவர் அமைதியாக நின்று அனைத்தையும் கேட்டுவிட்டு, நான் செல்லலாமா என்று வினவியிருக்கிறார். போடா என்று அநாகரிகமாக அந்த கும்பல் நடந்து கொண்டது. ஒரு வாரம் கழித்து மீண்டும் மகான் புத்தர் அவர்கள் அதே வழியை தொடர்ந்து வந்திருக்கிறார். கடுமையாக பேசிய அந்த கும்பல் அவரை பார்த்து, பழங்களுடன் பழத்தட்டுகளோடு நின்று, நீங்கள் யார் என்று தெரியாமல் உங்களை நாங்கள் கடுமையாக பேசிவிட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த பழங்களை பெற்று எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் மகான் புத்தன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்னை திட்டினீர்களே தெரியுமா? அந்த திட்டுக்களை நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை, அதை உங்களிடத்திலே விட்டு சென்று விட்டேன். எனவே என்னை அது எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. அதை நான் பெற்றுக்கொள்ளாத போது இப்பொழுது நீங்கள் தருகிற பழத்தை மட்டும் நான் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். ஆம் நண்பர்களே, யாரேனும் நம்மை காயப்படுத்தினால் அந்த காயத்தை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை, அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பழமொழி சொல்வார்கள், சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் சூரியனுக்கு என்னாச்சு என்று சொல்வார்கள். அதை போலத்தான் நம்முடைய நிறைய உறவுகளும் நண்பர்களும் நம்மை விமர்சிப்பதும், நம்மளை கேவலப்படுத்துவதும், நம்மளை கொச்சைப்படுத்துவதும் வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டால் நம்முடைய இதயம் பலவீனமாகிவிடும். புத்தரை போல எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.